ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்இன். இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். ரிஷபம் ஆல்மோஸ்ட் வந்து ரிஷபத்துக்கு நம்ம லாஸ்ட் மந்த்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக பார்த்தோம். ஸோ இந்த ஆகஸ்ட்டில் கரியர் ரிலேட்டாக எப்படி இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ராகுவோட கன்ஜெக்ஷன், அதாவது சுக்கரனும் ராகுவும் ஒன்றா இணைஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே ராகுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ராகு வந்து ஒரு மாய கிரகம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம், அதுக்கு சொந்த வீடு கிடையாது, அதால் தனியாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாஸ்க் இருக்குது, ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நீங்கள் தனியாக ஒரு உருவன்னு சொல்ல முடியுமா, ஒரு உயிர்னு சொல்ல முடியுமா, அதுக்கு ஒரு பேர் சொல்ல முடியுமா, முடியாது. ஆனால் யாராவது ஒரு முகத்தில் அந்த மாஸ்க்கை போட்டுட்டாங்கன்னா அந்த கேரக்டருக்கு இந்த மாஸ்க் வந்து ஆப்டாக பொருந்தும். இதுதான் வந்து ராகு. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ ராகு வந்து உங்களுக்கு சுக்கரனோட இணையும் பொழுது இந்த சுக்கரனுடைய ஃபுல் எனர்ஜி ராகு உள்வாங்க. இப்போ சுக்கரன் எப்படி ஜொலிக்கக்கூடியது, ஒளி மின்னக்கூடிய ஒரு சக்தி உடையதோ அதையெல்லாம் அந்த ராகு எடுத்து இது போய் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதம் முழுக்க என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாடக வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மாதம் வரும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ நடிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மாற்றி நடந்துக்க போகிறீங்க அப்படின்னு தான் அது அர்த்தம். ஸோ சுக்கரன் ராகுடைய இந்த கன்ஜெக்ஷன் என்ன நடக்க போகுது, ராகு உங்களுடைய நிஜமான முகத்தை மறைச்சு வேறு ஒரு முகத்தை விழுந்து வெளியே கொண்டு வரும். இது ராகுடைய வேலை. அப்போ உங்களுக்கு ஏதோ சிந்தனையில் சடனாக சேஞ்ச் ஆக போகுது, நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏதோ வித்தியாசமாக திங்க் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று மாற்றி பண்ண போகிறீங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கரியர் ரிலேட்டடாக எந்த பிளானட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எப்படி இருக்குது? சனி தான் உங்களுடைய தொழில் கிரகம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா சனி வலுவாக இருந்துட்டா, ஒருவேளை சாட்டர்ன் 11 இருக்குது, 5 இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், லக்னமாக இருந்ததுன்னா 5 இருக்குது இல்லை 11 பொசிஷனாக இருக்குது, 10 பொசிஷனாக இருக்குன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கரியர் லைஃப்பில் ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கே மாதிரி புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற ஆர்வத்தை கொடுக்கும், அண்ட் அதோடைய அந்த கெயின் பெனிஃபிட்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு சார்ட்டில் இப்போ கரண்ட், அதாவது இப்போ உள்ள இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா, சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு, சூரியனுடைய ஸ்டாரில் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்?
நைன்த் ஹவுஸில் சனி இருக்கிறது நல்லதா கெட்டதுனா நல்லது. ஸோ கரியர் ரிலேட்டடாக பிளான் பண்ணலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பிளான் இருக்குது. நான் சொல்கிறது ஃபியூச்சர், நியர்பை ஃபியூச்சர். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் ஏதோ ஒரு பிளான் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு ட்ரான்ஸிட் எடுக்க போகிறீங்க, ஒரு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஒரு கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரி போக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் வந்து நியர்பையில் நீங்கள் வந்து ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த சாட்டர்னுடைய பொசிஷன் வந்து அதுக்கு ஃபேவர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது பண்ணுமா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த பிளானுக்கு உண்டான சின்ன சின்ன எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்னென்னா அதுக்குண்டான ஒரு ட்ராமா, இல்லை அதுக்குண்டான ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்குண்டான ஏதோ ஒரு ஒரு இன்டர்வியூன்னு சொல்லலாம், இல்லை ஒரு டிஸ்கஷன் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பலன்களை ஏற்படுத்துறதுக்கு ஆகஸ்ட்டில் சான்சஸ் நல்லா இருக்குது. மர்க்குரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மர்க்குரியுடைய மூவ்மெண்ட் வந்து சூரியனுடைய புதன் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா யூ கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ, ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்க போகிறீங்க. இப்போது நம்ம வந்து படித்து தான் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நம்ம படித்து தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்கிறத விட ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அனுபவத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி இந்த புதன் வந்து சூரியனுடைய இணைந்ததுனால இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த லேர்னிங் வந்து உங்களுடைய இன்கமுக்கும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்க்கும் உங்களுடைய க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அது வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு கிளியராக தெரியுது. அந்த லேர்னிங் கூட உங்களுக்கு யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா ஏதர் உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர்எல்ஸ் உங்களுடைய நெய்பர்ஸ் நியர்பை மெம்பர்ஸ் அவர்கள் மூலிமா ஏதோ ஒரு ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஐடியா, ஒரு லிங்க், ஒரு கான்டாக்ட் அந்த மாதிரி டெவலப் ஆகும் போது இதுவும் கரியருக்கும் இன்கமுக்கும் ஃபேவர் பண்ணும். சூரியன் வந்து இந்த மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். 3rd ஹவுஸில் வந்து மந்தோட பிகினிங், 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில் ஆட்சி பெற்று வருவார். சுகஸ்தானாதிபதி வந்து 4ல் வந்துட்டார்னா, அதாவது 4 கூடவே 4ஆம் இடத்துல வந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு இனம் புரியாத சந்தோஷமோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லை அதுக்குன்னு முயற்சி நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம், ரொம்ப நல்லா ஆசைப்பட்ட ஒரு வெஹிக்கிளுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லை வீடை ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேஷன்ஸ் வந்து மீட் பண்ணி அவங்களோட மகிழ்ச்சியாக, ஆஃப்டர் சோ லாங் டைம் நான் இவங்களை பார்த்தேன், இவங்களை மீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த அந்த மாதிரி ஒரு தருணம் கூட ஏற்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களாக இருக்குது. ராகு 2ல், அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 2ல இருக்கிறதுனால ராகுக்கேது தோஷம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்ததுதான். பர்த் சார்ட்டே எனக்கு ராகுக்கேது தோஷம் இருக்குது, நான் வந்து ரிஷப ராசி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ராகு 2nd ஹவுஸில் இருக்கும்போது குடும்ப குழப்பங்களை கொஞ்சம் கொஞ்சம் உண்டு பண்ணும். குறிப்பாக சுக்கரனோட இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி உணர்வுகள், அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சடனாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறாக புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த ராகு கொஞ்சம் ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா பெட்டர். இதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்கிறேன், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 12th ஹவுஸை உங்களுக்கு 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து உள்ளே வந்துடும். ஸோ 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் 12th ஹவுஸில் கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த 12னா என்ன, தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், பிரிவுகள், கசப்பான உணர்வுகள்லாம் அது அனுபவிக்கிற இடம் தான். ஏன் அது அப்படி ஏற்படும்னா செவ்வாய் வந்து ஒரு சுப கிரகம் கிடையாது. செவ்வாயுடைய பார்வை 12 இருந்தால் நேராக 6th ஹவுஸில் விடும். அப்போ அது ஒரு பேட்டில் ஹவுஸ், சண்டை போடுற இடம். இதனால் இந்த ரிஷப ராசியில் பிறக்கிறவங்க இல்லை ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்க செவ்வாயுடைய பொசிஷனும் ராகுவுடைய பொசிஷனும் சரியான இடத்துல இல்லாததுனால கொஞ்சம் நாவடக்கம், ஒரு வாய் நிதானமாக இருந்தால் நல்லது. சகராறுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பேசாமல் இருந்துட்டால் அந்த மாதத்தை நீங்கள் கடந்து வரலாம். இது என்னுடைய ஒரு மேலான ஆலோசனையாக நான் சொல்கிறேன். குரு 8ல இருக்கிறதுனால பெரிய பாதகம் உங்களுக்கு கிடையாது. குரு பார்வை 2ல இருந்தால் பொருளாதார வரவு, தொழில் பண்ணுறவங்க மற்ற எந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொடுத்துரும். ஸோ ஓவரால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நாட் வெரி பேட், ஹெல்த் வைஸாக இருக்கலாம், இல்லை கரியர் வைஸாக இருக்கலாம். ஒன்லி ஒன் திங், ஃபேமிலி மேட்டர்ஸில் கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக, கொஞ்சம் பேஷன்ஸோட பொறுமையாக போங்க. பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன். தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம். அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது.
ஒரு ஒரு ஆல்ஃபாபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாரோடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற ஒரு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். Thank you.